இந்தியாவையே உலுக்கிய வாச்சாத்தி சம்பவத்தை, வாச்சாத்தியில் நடத்தப்பட்ட அந்த கொடூரமான அடக்குமுறை, ஆதிவாசி மக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான அடக்குமுறை, அது அதனை தொடர்ந்து கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற அந்த வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை நேற்றைய சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. 30 ஆண்டுகள் ஆதிவாசி அடித்தட்டு மக்களுக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய அந்த மகத்தான போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சென்றிருக்கிறது என்கிற பெருமையோடு தான் உங்களை நான் இந்த நேரத்தில் சந்திக்க விரும்புகிறேன். 1992 ஆண்டு ஜூன் மாதம் 20 தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வாச்சாத்தி என்கிற ஒரு மலை அடிவார கிராமத்தில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் மீது ஏறக்குறைய 250 மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் முழுவதும் அந்த கிராமத்தை சுற்றி வளைத்து அந்த அப்பாவி ஆதிவாசி மக்களையெல்லாம் வீடுகளில் புகுந்து அடித்து இழுத்துட்டு வந்து அங்கே இருக்கிற ஆலமரத்தின் கீழே உட்கார வச்சு ஒவ்வொருத்தையும் கொடூரமான தாக்கி அந்த வீடுகள்லாம் இடித்து உடைச்சி கதவுகள்லாம் இடித்து நாசமாக்கி அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களையும் போட்டு நொறுக்கி எடுத்து அந்த மக்களை கொடூரமான அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். ஆண்கள் மட்டுமில்லை, பெண்களும் மிக மோசமாக துணிகளை அவிழ்த்து உள்பட அரை நிர்வாண கோலத்தில் நிறுத்தி வைத்து அடிக்க வைத்த கொடுமையை அன்றைக்கு வெளியிலிருந்து எவ்வளவு அந்த மக்கள் கதறிய போதும் அவருடைய கதறல் வெளி உலகத்துக்கு கேட்கவில்லை என்ற தினம். எல்லாவற்றை விட ஒரு 18 இளம் பெண்களை அழைத்து சென்று தனியாக விசாரிக்கப் போகிறோம் என்று அழைத்து சென்று அவர்களை ஒரு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி கொடுமையையும் அந்த அதிகாரிகள் நடத்தினார்கள். இந்த சம்பவத்தை இவ்வளவும் நடத்திவிட்டது மட்டுமல்லாமல் அதில் ஒரு 150 மேற்பட்ட ஆண்களையும் பெண்களையும் இந்த பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண்களையெல்லாம் கைது செய்து பொய் வழக்கு போட்டு சிறையிலே 3 மேல் அடைத்து வைத்து விட்டார்கள். ஆகவே பாதிக்கப்பட்ட மக்கள் சிறையில் இருக்கிற போது அந்த மக்கள் ஊரிலேயும் வாழ முடியாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று பதுங்கி வாழக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் எம் அண்ணாமலை அவர்கள் அந்த கிராமத்துக்கு நேரடியாக சென்றார். மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய செயலாளர் தோழர் பி சண்முகம் நேரடியாக அந்த கிராமத்துக்கு சென்று பார்க்கிற போது மக்களே குடியிருக்க முடியாத, மக்களே யாருமே இல்லாத ஒரு மயான அமைதி அந்த கிராமத்தில் இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். பிறகு அந்த மக்களையெல்லாம் ஊர் ஊராக சென்று தேடி திரட்டி நடந்த சம்பவங்களையெல்லாம் தொகுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அனைவருக்கும் இந்த மாதிரி கொடுமை நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்து அங்கே பல போராட்டங்கள் நடத்திய போதும் கூட அவர்களெல்லாம் கேளாக்காதியராக இருந்தார்களே தவிர இதன் மீது குறைந்தபட்ச ஒரு எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு அவங்க முன்வரவில்லை. அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் நடந்தபோது சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட போது அன்னைக்கு அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை, அந்த வாச்சாத்தி கிராமம் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாமல் இவங்க பேசுகிறாங்க, அது மலை உச்சியில் இருக்கிற கிராமம் என்று அவர் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அது மலை உச்சியில் இல்லை, மலை அடிவாரத்தில் இருக்கிற சமதளத்தில் இருக்கிற கிராமம் என்று, ஆதிவாசிகள் மக்கள் வாழ்கிற ஒரு சமதளத்தில் இருக்கிற கிராமம் தான், அது கூட தெரியாமல் உண்மைக்கு புறம்பாக அங்கே எதுவுமே நடக்கலை. ஆகவே இதன் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதென்று அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களும் மறுத்துவிட்டார்கள். இப்படி பல கட்டங்களை போராடிய பிறகுதான் வேறு நீதி கிடைக்க வழியே இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு எஃப்ஐஆர் கூட போடுவதற்கு இந்த அரசு தயார் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த தோழர் நல்லசிவன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால் அவர் உச்சநீதிமன்றத்திலே இந்த கொடுமையெல்லாம் தொகுத்து ஒரு மனுவாக தயாரித்து இதன் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்தார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இந்த கொடுமைகள்லாம் எடுத்து விவாதித்த அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதையெல்லாம் கேட்டு இவ்வளோ பெரிய சம்பவத்தில் ஏன் விசாரணை நடக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று சொன்னது மட்டுமல்ல, சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். சிபிஐ அந்த வழக்கை விசாரிப்பதற்கு காவல்துறை அதிகாரிகள், குறிப்பாக ஜெகநாதன் என்கிற டிஎஸ்பி அவர்கள் தான் அதற்கான பொறுப்பேற்று முழுமையாக அந்த வழக்கை விசாரித்தார். கிட்டத்தட்ட 269 அதாவது வனத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், வருவாய்த்துறை சேர்ந்த
269 பேர் மீது குற்றச்சாட்டு சொன்னது மட்டும் பதிவு செய்து மட்டுமல்லாமல் அவர்கள் அத்துணை பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்கு நீண்ட நெடுங்காலம் நடந்து 2011 அது நடந்தது 1992. ஆனால் வழக்கு 2011 தான் மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ நீதிமன்றத்திலே அங்கே விசாரிக்கப்பட்டு கடைசியாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 54 பேர் மரணம் அடைந்து விட்டார்கள். மீதி இருக்கிற 215 பேர் குற்றவாளிகளாக இருந்தார்கள். இந்திய வரலாற்றிலேயே குற்றம் சாட்டப்பட்ட அத்துணை பேருக்கும் தண்டனை வழங்குகிற ஒரு தீர்ப்பாக அந்த வழக்கிலே அந்த மாவட்ட நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பு வழங்கியது மட்டும் இல்லை, அதில் 5 பேர் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள், பல பேர் வருவாய்த்துறை அதிகாரிகள், பல பேர் வனத்துறையில் இருக்கிற பல்வேறு பொறுப்புகள் இருக்கிற அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கிற பல்வேறு அதிகாரிகள், எல்லாமே அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் 215 பேர் மீது அன்றைக்கு 7 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் என பலருக்கும் பலவிதமான தண்டனையை வழங்கி அங்கே தீர்ப்பு வழங்கினார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் என்பதையும் கொடுக்க வேண்டும் என்று அன்றைக்கு உத்தரவிட்டார்கள். அதனை எதிர்த்து தண்டனை பெற்ற அந்த குற்றவாளிகள் அத்துணை பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறை முறையிட்டார்கள். 2011-2012 நடைபெற்ற அந்த மேல்முறையீட்டு மனு இப்போது சமீபத்திலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்தது. நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அந்த வழக்கை எடுத்து விசாரித்தார்கள். வழக்கறிஞர்களுடைய வாதங்களை எல்லாம் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் நீதிபதி நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் நேரடியாக வாச்சாத்தி கிராமத்துக்கே வந்து அந்த கிராமத்தில் நடந்த அந்த பகுதி மக்களையெல்லாம் சந்தித்து அந்த இடங்களையெல்லாம் பார்வையிட்டு எப்படி நடந்தது என்ற விவரங்களை எல்லாம் சேகரித்தார்கள். சம்பவம் நடந்து 20 வருஷத்துக்கு மேல் ஆனாலும் கூட அந்த கிராமத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று பார்த்து அந்த மக்களோடு பேசி பிறகுதான் இன்றைக்கு நேற்று காலை நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றம் எந்த 215 குற்றவாளிகள் என்று அறிவித்து அவர்களுக்கு தண்டனை வழங்கியதோ அந்த தண்டனையை 100% உறுதி செய்து இவ்வளவு மோசமாக இவ்வளவு கொடூரமாக அந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்பதையெல்லாம் விவரித்து அந்த நீதிமன்றத்திலே தேர்த்திதான் தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட அந்த 18 பெண்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அதில் 5 லட்சம் ரூபாயை அரசாங்கம் கொடுக்கணும், 5 லட்சம் ரூபாயை அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள்கிட்டே வசூல் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று அவங்க சொன்னார், தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு மாவட்ட அதிகாரிகளாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மீதும் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்றும் அந்த நீதிபதி தீர்ப்பு எழுதியிருப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே எங்கள் நெஞ்சார மனமாற அதை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இதில் பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், உச்ச நீதிமன்றம் சொன்ன அடிப்படையிலே சிபிஐ விசாரணைக்கு வந்த பிறகுதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதே தவிர, மாநில அரசு இவ்வளோ பெரிய வழக்கில் ஒரு எஃப்ஐஆரை கூட பதிவு செய்ய முடியாத அரசாகத்தான் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு இருந்தது என்பது எவ்வளவு மோசமான செயல் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு கொடூரமாக செஞ்சிருக்கிற அதிகாரிகளை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிற பணியிலே தான் அரசும் அரசு நிர்வாகமும் இருந்ததே தவிர, அவர்கள் மீது சுண்டு விரலை கூட நீட்டுவதற்கு அரசோ அரசு நிர்வாகமோ தயாராக இல்லை என்பதை இது இந்த வரலாற்று இந்த நீண்ட நெடிய வரலாற்றில் நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலேயே இந்த வழக்குக்காக அந்த வாச்சாத்தி மக்கள் ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு உறுதியாக நின்று அவர்கள் போராடி இருக்கிறார்கள். எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ உருட்டல்கள், எவ்வளவோ அச்சுறுத்தல்கள், எத்தனையோ ஆசாபாசங்களுக்கான அப்படிப்பட்ட அவைகளுக்கெல்லாம் ஊசலாடாமல் 30 ஆண்டுகள் வரையிலே அவர்கள் அந்த வழக்கை நடத்துவதற்கு உறுதியாக இருந்தார்கள். காவல்துறையிலே 18 பெண்கள் யார் யார் தங்களுக்கு பாலியல் வல்லுறவு கொண்டு கொடுமை இணைத்தினார்கள் என்பதை 20 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக சென்று அவர்களை அடையாளம் காணுகிற அணிவகுப்பு நடத்திய போது அந்த பெண்கள் 20 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த பாலியல் வல்லுறையில் ஈடுபட்ட அவர்களை அத்துணை பேரையும் மிகச்சரியாக அந்த பெண்கள் அடையாளம் காட்டி அவர்கள்தான் எங்களை
பாலியல் வல்லுறவை செய்தார் என்று அடையாளம் காட்டி இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது பெருமையாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே அந்த வாச்சாத்தி கிராமத்தில் இருக்கிற அந்த ஆதிவாசி மக்கள், பழங்குடி மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் இந்த நீண்ட நெடிய வரலாற்றில் வழக்கறிஞர்கள், உச்சநீதிமன்றத்திலே வழக்கு, சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு, தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கு என ஏராளமான வழக்குகள் நடைபெற்ற போது, அந்த வழக்குகளில் நம்முடைய பி ராமமூர்த்தி அவருடைய மகளாக இருக்கிற வழக்கறிஞர் வைகை அவர்களும், அதேபோல் நம்முடைய மூத்த தலைவர் சி கோவிந்தராஜனுடைய மகளாக இருக்கிற சம்கிராஜ், தோழர் இளங்கோ, இன்னும் தோழர் எம்ஜிஆர் பிரசாத், அதேபோல் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வழக்கறிஞர்கள், அங்கே மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள், ஏராளமான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கிலே ஆஜராகி வாதாடி இருக்கிறார்கள். அவர்கள் இந்த வழக்குக்காக எந்த விதமான கட்டணம் வசூலிக்காமல், வாங்கி கொள்ளாமல் இந்த வழக்கினுடைய நேர்மைக்காக, நீதிக்காக போராடி அந்த வழக்கில் ஆஜராகி வாதாடி இருக்க, அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், அரூர் வட்டத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், மலைவாழ் மக்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கிற அருமை தோழர் பி சண்முகம், இப்போது அரூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பி டெல்லி பாபு உள்ளிட்ட ஏராளமான தோழர்கள், தமிழகம் முழுவதும் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்கள், பல்லாயிரக்கணக்கான தோழர்கள், எத்தனையோ பல போராட்டங்களை, பல இயக்கங்களை, இந்த இதுக்கு நீதி கேட்டு பலகட்ட போராட்டங்களை நடத்தியதற்கெல்லாம் அவர்கள் தன்னலமற்ற முறையிலே அந்த போராட்டங்களை கலந்து கொண்டு இந்த குரல் ஓங்கி ஒலிப்பதற்கு செய்திருக்கிற அவர்களுக்கெல்லாம் கூட இந்த நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமக்கு என்ன பெரிய சங்கடமாக இருக்குன்னா, இப்படியான ஒரு மனித உரிமை மீறல்கள் நடக்கிற போது தமிழ்நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனால் அந்த கட்சிகள் அவ்வப்போது சில அறிக்கை விட்டுருக்காங்க, சில ஆதரவு இயக்கங்கள் நடத்துனாங்களே தவிர, நேரடியாக இந்த வழக்கில் தங்களையும் இணைத்து கொண்டு ஒரு நீதிக்கான போராட்டத்தை நடத்துவதற்கு அவர்கள் முன்வராதது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. ஒரு அநியாயம், ஒரு அக்கிரமம் நடக்கிற போது அதை கண்டித்து களமிறங்குகிற ஒரு கடமையினை அரசியல் கட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த போராட்டம் ஒரு நல்ல படிப்பினை, நல்ல அனுபவம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி ஒரு அடித்தட்டு மக்களாக இருக்கிற ஆதிவாசி மக்களோ, பழங்குடி மக்களோ, அல்லது பட்டியலின மக்களோ, அல்லது அடித்தட்டில் இருக்கிற ஒரு தினக்கூலி உழைப்பாளிகளை யாராக இருந்தாலும் அவர்களை எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் அவங்களை குளிரப்படுத்தலாம், தங்களை யாரும் கேட்க முடியாது என்று அதிகார மமதியில் செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இது மாதிரி தண்டனை கிடைக்கும் என்று இந்த தீர்ப்பு வந்திருப்பது அவர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பனையாக அமைய வேண்டும். எதிர்காலத்தில் யாரும் இப்படிப்பட்ட குளூரத்தில் ஈடுபடக்கூடாது என்ற படிப்பினையை அவளும் கற்றுக்கொள்வதற்கு இது உதவி செய்யும் என்று தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் பத்திரிகை ஊடக நண்பர்களும் இதற்கு பெரிய அளவுக்கு இந்த செய்தியை வெளிக்கொண்டு வரலை உதவி செய்திருக்கிறார்கள். இப்படி பல சக்திகள் சேர்ந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஒரு 30 ஆண்டு காலம் இந்தியாவையே உலுக்கிய இந்த வாச்சாத்தி வழக்கில் தன்னந்தனியாக ஒரு நெடிய போராட்டத்தை நடத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.